हेलो फ्रेंड्स नमस्ते वेलकम टू रमनी सिंधी इन क्लास नाम पाकपो अब पाती राष्ट्र भाषा बुक नदी अब निबंध पाकपर सो फर्स्ट आफ आल निबंध अब एस्से और टापिक को टापिक बेस पड़ी नम्बर वो एस्से मध्यम पड़ीपी सो अगर राष्ट्र भाषा इतना सेकंड पेपर वो 10 मार्क्स वो एस्से सो इत नदी अब एस्सकूर विषय वो इन क्लास वो ना एक्सप्लेशन को सर ओके नम्बर क्लास स्टार्ट पड़ना सो नदी अब निबंध वह पाती बुक वो पेज नंबर 245 वो फर्स्ट पार नदियों से हमें बहुत से लाभ होते हैं नदिगल मूलमाग सो नदीना रिवर इलिंगला सो रिवर्स मूलमा नमक नरिय प्रॉफिट कड़िक्कुदु लाभ अबडीना प्रॉफिट नमक अधिकमान अलव प्रॉफिट कड़िक्कुदु हिंदुस्तान में ज़्यादातर लोगों के जीवन का आधार खेती है सो हिंदुस्तान में हिंदुस्तान अब नम इंडिया मेंशन पड़ा इंडिया ज़्यादातर लोगों मैक्सिमम ऑफ पीपल ज़्यादातर अधिक मकुख जीवन का आधार लाइफोड बेस अम्कोड़ आधारमें वह पाती खेती है विवसायम खेतना विवसायम फार्मिंग अग्रिकल नदियों के जल से ही रिवर्स ओड़िया तन्नी ले रंददा जल अबडीना वाटर नतुं रिवर्स ओड़ा वाटर ले इरंदु आसपास के खेतों की सिंचाई होती है आसपास के खेतों अबडीना अक्कम पक्कत्तुल इरुक्कक्कूडिया वयल्वेलिगळुक्केल्लाम सिंचाईना नीर पासनम ओकेंगला सो तन्नी पाच्चरदु अबडीन सोल्वोम इल्लैंगला सो अदु वंदु इंद रिवर्स मूलमा दा वंदु तन्निया वंदु नम्म पाच्चरोम सो सेकंड पारा पारुंग देश के भीतरी भागों में सो नम्म नाट्ल इरुक्कक्कूडिया उल्लुक्कुल्ल इरुक्कर पार्ट्स्ल नम्म नाट्ल इरुक्कक्कूडिया उल्लुक्कुल्ल इरुक्कर पार्ट्स्ल உள்ளுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நதியாக ஜல்மார்கி காம் கர்த்திஹம் ஸோ ரிவர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட்கான வேலையை செய்யுது ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வந்து ஒரு சில இடங்களில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா வந்து தண்ணி மூலமாக தான் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரிவர்ஸ் इन्हीं के द्वारा इधन मूलमाग व्यापार और आवगमान होती है सो बिजनेस एंड वर्र போறதுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கு सो वाटर ट्रांसपोर्ट के இந்த ரிவர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு सड़कों और स्थल मार्गों की अपेक्षा सो सड़कों अब रोड स्थल मार्गो अब एयर ट्रांसपोर्ट ओके वो इतना रोड वो ट्रावल पड़े बदल नदियों के द्वारा आने जाने में रिवर्स मूलम वरपोल सहूलियत होती है सहूलियतना रोम कंफरटबल अब और व्यय भी कम पट्टा अद मट कास्ट आफ சார்ஜும் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும் ஸோ நம்ம பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ இல்லை வந்து ஃப்ளைட்லேயோ ட்ராவல் பண்ணுறத விட ஷிப் ட்ராவல் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும் வியாய் அப்படின்னா காஸ்ட் அப்படின்னு அர்த்தம் ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பேரா பாருங்க நதியும் கே தட்வத்தி பிரதேஷ் கி ஜல்வாயு ரிவர்ஸோடைய நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஊர் ஓகேங்களா தட்வர்த்தி அப்படின்னா சீஷோர் ஸோ அந்த ரிவர்ஸோட ரிவர்ஸோடைய ஷோரில் நதிக்கரையில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜல்வாயு சுவாஸ்தியக்கர் ஓட்டிஹம் ஜல்வாயுனா கிளைமேட் கிளைமேட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா வந்து நதிக்கரையில் இருக்கக்கூடிய இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ரெஷ்ஷான ஏரை வந்து நம்மளால் ப்ரீத்
பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இருக்கும், அதோடய கிளைமேட்டே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சுப ஷாம், மார்னிங் அண்ட் ஈவினிங். நதிக்கே கினாரே கூம்கர், ஸோ நதிக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாக் பண்ணலாம். திமாகோ தரோதாசா கியா ஜா சக்தாக, நம்மளோட மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ண வைக்கும். தரோதாசா அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம், திமாக் அப்படின்னா பிரெயின். ஓகேங்களா? ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நதிக்கரையில் வந்து நம்ம வந்து நடக்கும்போது சுற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். அவர் ஷரீர்கி தக்கான் மிட்டாயி ஜா சக்தி, அது மட்டும் கிடையாது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டயர்ட்னஸ், தக்கான் அப்படின்னா டயர்ட்னஸ் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டயர்ட்னஸ் எல்லாம் காணாமல் போயிடும். நாவ் மே பைட்கர், நாவ் அப்படின்னா போட். ஸோ படகுல உட்காந்து மீல் தோ மீல் கி ஜல் யாத்ரா கர்க்கே, ஸோ ஒரு மீட்டர் சாரி 1 mile ஆர் 2 miles வந்து நம்ம வந்து வாட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கின்னமன்கோ நவ் ஸ்ஃபூர்த்திமாய் பனாயா ஜா சக்தாக, ஸோ டிஸ்டர்ப்டாக இல்லட் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய நம்ம மனசு கூட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மார்ட்னஸோட ஒரு துடிப்போட வந்து இருக்கும். ஸோ நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்டில் வந்து ஒரு 2 miles வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ நம்மளோட மனசும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாராம், நதியும் கே பிரவாசே, ரிவர்ஸோட ஃப்ளோ அதாவது நதியோட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பஞ்சங்கியா சலாயி ஜாத்திஹம். பஞ்சங்கியா அப்படின்னா வாட்டர் வீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் வீல்ஸ் அப்படின்றது தெரியும். ஸோ ஓடுற தண்ணியிலேருந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வீல்ஸ் மூலமாக வந்து கரண்ட்டை வந்து எடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ பஞ்சங்கியா அப்படின்னா வாட்டர் வீல்ஸ். நதியும் கே பிரதாப்பும் சே, ஸோ ரிவர்ஸோடைய வாட்டர் ஃபால்ஸ் சாரி பிரபாத்தும். ஓகேங்களா? பிரபாத்தோன்னா வாட்டர் ஃபால்ஸ் அருவி. ஸோ நதியிலேருந்து விழக்கூடிய அருவியிலேருந்து பார்த்திங்கன்னா பிஜிலி பைதா கி ஜாத்திஹம். பிஜிலி அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, ஸோ மின்சாரத்தை வந்து எடுக்கிறாங்க உருவாக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து எது யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வாட்டர் வீல்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் பேரா, நதியும் கு சாஃப் ரக்னேக்கே உத்தேசியசே, ரிவர்ஸை வந்து கிளீனாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே சாஃப் அப்படின்னா கிளீன். ஸோ ரிவர்ஸை கிளீனாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஹிந்து சன்ஸ்கிருத்தியுமே இந்திய கலாச்சாரத்தில் இந்தியன் கல்ச்சரில் ஹிந்து கல்ச்சரில் நதியும் கி மகிமா கா கான் கியா ஜாத்தாக, ரிவர்ஸோடைய மகிமைகளை வந்து பாடியிருக்காங்க. ஸோ ரிவர்ஸை வந்து நம்ம புனிதமாக நினைக்கும் போது தான் நம்ம அதை கிளீனாக வச்சுருப்போம். அதனாலேயே நம்ம ஹிந்து கல்ச்சரில் வந்து நதியை வந்து புனிதமாக வந்து பார்க்குறாங்க. இஸ் பிரகார், இந்த மாதிரி நதியும் சே மானவ் சமுதாயக்கோ, ஸோ இதன் மூலமாக நதிகளில் இருந்து மனுஷனுடைய சொசைட்டிக்கு ஹியூமன் சொசைட்டிக்கு அன்கினத் லாப் ஹோ ரஹேஹம், கவுண்ட்லெஸ் எண்ணற்ற அளவற்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ எண்ணற்ற ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. உன்னே சாஃப் சுத்ரா ரக்னா ஹமாரா கர்த்தவியம், ஸோ அதை வந்து நம்ம கிளீனாக வச்சுக்கிறது நம்மளுடைய கடமையாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நதியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குது. இதில் நீங்கள் ஒரு 2-3 points கம்மி பண்ணி கூட எழுதலாம், தப்பு கிடையாது. ஸோ 10 marks வந்து இந்த எஸ்ஏக்கு இருக்குது. ஸோ இப்போ எடுத்ததில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதை கிளியர் பண்ணுறேன். இதே போல் நிறைய ராஷபாஷா லெசனில் இருக்கக்கூடிய மற்ற எஸ்ஏஸ்க்கான வீடியோஸும் வந்து நம்மளோட ரமணி சிந்தி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.